பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமாக இருந்த 7 பேர் தண்டனை பெற்று சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என திமுக, அதிமுக, மதிமுக விடுதலை சிறுத்தைகள் என தமிழகத்தில் உள்ள பாஜக, காங்கிரஸை தவிர்த்த அனைத்து கட்சிகளும் ஒருங்கே குரல் கொடுக்கின்றன. இயற்கையாக இறக்கும் வரை சிறையில் இருப்பதுதான் ஆயுள் தண்டனை எனப்படும். ஆனால் நம் நாட்டில் ஆயுள் தண்டனை பெற்ற கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய விரும்புவது வேதனை அளிக்கிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி 8 போலீசார், 7 அப்பாவி மக்கள் என 16 பேர் துடி துடிக்க கொலை செய்யப்பட்டதோடு ஆயிரக்கணக்கான மக்கள் படுகாயம் அடைய, மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியோரை எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் விடுதலை செய்ய இவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய 7 பேரும் கூலிப்படையைச் சேர்ந்தோர். விடுதலை புலிகளிடம் பல கோடி ரூபாய் கூலியாக பெற்று 1991 16 அப்பாவிகளை கொலை செய்தனர். குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவர்கள் ஆயுள் தண்டனை என்ற பெயரில் சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றனர். அவர்களிடம் பல கோடி ரூபாய் இருப்பதால் மாதம் மாதம் நீதிமன்றத்தில் மனு போடுவதும், பெயில் பெற்று வெளியே உல்லாச உலாச சுற்றுவதும் ஏதோ புது மாப்பிள்ளை போல வாழ்கின்றனர். இவர்களை விடுவிக்க வேண்டும் என ஆளும் கட்சி, எதிர்கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் போர்க்கடி தூக்கியுள்ளன. அதே நேரம் பலியான 16 பேர் மற்றும் படுகாயம் அடைந்தோரின் குடும்பத்தார் படும் அவஸ்தைகளை பற்றி யாரும் சிறிது கூட வருந்தவில்லை. கொலையாளிகள் விரைவில் விடுதலையாக போவது அறிந்து நடுநிலையாளர்கள் வருந்துகின்றனர். அவர்களை விடுவிக்கும் முன் நம் நாட்டில் உள்ள அனைத்து சிறைகளிலும் தண்டனை அனுபவிக்கும் கிரிமினல் குற்றவாளிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும். சிறையில் உள்ள பயங்கரவாதி, கொலை குற்றவாளி, கொள்ளைக்காரன், போதைப்பொருள் கடத்தல் கும்பல், கள்ளச்சாராயம் காய்ச்சியவர், மணல் திருடர் என அனைவரையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும். ஏனென்றால் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி உட்பட 16 பேரை கொலை செய்த குற்றத்தை விட மேற்கண்டவை பெரிய குற்றங்கள் அல்ல. எனவே அவர்களுக்காகவும் தமிழக அரசியல் கட்சிகள் வருத்தப்பட்டு விடுதலை செய்ய வேண்டும் என போராட வேண்டும் என்பதே நமது விருப்பம். நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும். நன்றி.